எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இது உங்கள் வாட்ச் ஃபிலிம்ஸ். எஸ் இன்னைக்கு அஞ்சு மலையாள ரொமான்டிக் மூவி பற்றி தான் பேச போகிறேன். நான் சொல்கிற மூவி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மூவி சார்லி, 2015 வந்த மூவி. துல்கர் சல்மான் பார்வதி திருவோது அவங்க ஹீரோ ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் வீடு ரெண்ட்டுக்கு பார்க்க போகும்போது ஹீரோவோட வீட்டை தான் ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள், இன்டீரியல் அண்டு புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க மேலே சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தேட தேட ஹீரோ மேலே இருந்த அஃபெக்ஷன் லவ்வாக மாறுது. அப்படியே ஹீரோயின் ஹீரோவை தேட முழுமையாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் ஹீரோவை தேடி முடித்தாங்களா, ஹீரோ ஹீரோயினை பார்த்தாங்களா அப்படின்ட்டு தான் இந்த கதையோட வடிவமைப்பு இருக்கும். படம் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், நல்லா ட்விஸ்டடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த மூவி பார்த்தீங்கன்னா ஜூன், இது 2019 வந்த மூவி. சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தனி ஃபீல் உண்டாகும், அந்த மாதிரி இந்த மூவி தனி ஃபீலை கொடுக்கும்னே சொல்கிறேன். இது சூப்பரான மூவி. ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கும். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. ரஜிஷா விஜயன் இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரமான ஹீரோயின் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஒரு பெண் காதல் என்ற பேரில் எத்தனை பேரை பார்க்குறா, கடைசியில் யாரை மேரேஜ் பண்ணுறா அப்படின்ட்டு இந்த கதையோட விளக்கம் இருக்கும். இந்த படம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம் தான், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த படம் பார்த்திங்கன்னா தண்ணீர் மத்தன் தினங்கள். இது 2019 வந்த மூவி. எல்லாத்துக்குமே உங்கள் லைஃப்பில் எந்த டைம் பிடிச்சது அப்படின்னு கேட்டானா ஸ்கூல் லைஃப்பை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. எஸ் இது ஸ்கூல் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை விடாமல் அழகாக படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. தண்ணி பைப் சண்டையாகட்டும், ஸ்கூலில் கிளாஸில் நடக்கிற பசங்களோட குசும்பாகட்டும், ஒரு லவ் ஆகட்டும், எல்லாமே அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லுவேன். இது பர்சனலாக எனக்கு பிடிச்ச மூவி, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதைக்களமே நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிறத தான் அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா களி, 2016 வந்த மூவி. துல்கர் சல்மான், சாய் பல்லவி அவங்க ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. துல்கர் சல்மான் அதாவது ஹீரோவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நல்லா கோவக்காரராக இருப்பார். ஸ்கூலில் டீச்சர் அடித்தாலே கோவப்படுறாரு, பசங்களோட சண்டை போடுறது, காலேஜில் கேங் ஃபைட்டு அப்படின்ட்டு நல்ல சண்டை கோவக்காரராகவே இருந்திருக்காரு. காலேஜில் வச்சு தான் சாய் பல்லவியை பார்க்குறாரு. அது ரொமான்டிக் சீன் வரும். அவங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி அண்டு சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே ரொமான்டிக்காக இருக்கும். சாய் பல்லவி இருக்கிறனால தான் துல்கரோட கோவத்தையே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னே சொல்லலாம். அந்த படத்தில் நல்ல கோவக்காரர் வேறு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறதுனால அவர் லைஃப்பில் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அப்படின்ட்டு இந்த ஒரு படம் நல்லா தெளிவாக இருக்கும். என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு எப்படி காண்றாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே அமைஞ்சிருக்கும். நல்லா பாருங்கள், நல்ல ஆக்ஷன் ரொமான்டிக் மூவியாகவும் இருக்கும், நல்லா ட்விஸ்ட் இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நல்லா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மூவி பார்த்தீங்கன்னா என் இந்த மொய்தீன், 2015 வந்த மூவி. பிருத்திவ்ராஜ் அண்ட் பார்வதி நடித்த ரொமான்டிக் மூவி. 80s காலகட்டத்தை பேஸ் பண்ணி இந்த படம் அமைஞ்சிருக்கும். இது நல்ல ரொமான்டிக்கான மூவி. மத மாதிரி லவ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட முழு விளக்கமாகவே இருக்கும். பிருத்திவ்ராஜும் பார்வதியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வந்துடுது. ரெண்டு வீட்டிலையும் இருந்து அவங்க லவ்வுக்கு வர பிரச்சனைகளை இந்த படம் அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு இது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க இப்போ கூட கேரளாவில் இருக்காங்க. இது ட்ரூ ஸ்டோரியை வெளிக்கொண்டு வந்திருக்கு இந்த படம். இந்த படம் மலையாள ரசிகர்களுக்கு பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே ரொமான்டிக்காக இருக்குது. அந்த சாங்ஸ் பிஜிஎம் வந்துட்டு காதில் கேட்கும் போது ஒரு மனசுக்குள்ள ஒரு தனி ஃபீலே உண்டாகும்னு தான் சொல்லணும். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த படம் பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, கண்ணு கலங்கிடுச்சு. பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நான் சொன்ன படமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்போ நியூ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே விடும். ஓகே, பாய் கைஸ்.